ஏய் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, எஸ் தாத்து கருப்பு கலை அப்படின்னு ஒருத்தன் சுத்தி தெரியும், அவனை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். காத்து கருப்பு கலையை பத்தி நம்ம சேனல்ல அவனை பத்தி போடுறது இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. அது கூட நானா போடல, இங்க தெரியும் பாத்தீங்களா, இவங்க தான் கேட்டாங்க காத்து கருப்பு கலையை பத்தி போடுங்க ப்ரோ அப்படின்ற ஒரு இதை கேட்டாங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ நான் போடணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது வீடியோ பிடிச்சிருக்கு அதை நம்ம சேனலில் போடணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் தாராளமாக என்கிட்ட சொல்லலாம். இந்த வீடியோ நீங்கள் காலையிலே பார்ப்பீங்க, இதுக்கப்புறம் 3 மணிக்கு இன்னொரு வீடியோ வரும். ஸோ ஒரு நாளைக்கு 2 வீடியோ போட்டுட்டுருக்கேன். கஷ்டப்பட்டு பேசி எடிட் பண்ணி ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருக்குது, நான் 2 வீடியோவை மேனேஜ் பண்ணி ஸ்டோரேஜையும் மேனேஜ் பண்ணி நெட்டையும் மேனேஜ் பண்ணி 2 வீடியோ போட்டுட்ருக்கேன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம்னு கொஞ்சமாவது நினச்சி பார்த்து அந்த சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு பட்டனை அமுக்குங்க. அமுக்கிறீங்களா? அமுக்குங்க. ஆள் தெரியல போட்டு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உள்ளாக்க வெடுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்களா நண்பர்களே? நண்பர்களே வா. டேய் யாரா நீ? அர்ஜென்டினாவோட அவசரத்துக்கு பிறந்த அனவோடா குட்டி மாதிரியே இருக்க. அனவோடா குட்டி அனவோடா இனம்ல அழிஞ்சிருச்சுன்னு சொன்னா இல்லடா, ஆனா அழியிலடா. அரியலூர்லயே ஒரு அனவோடா குட்டியே சுத்தி திரிஞ்சு ஏன் இவ்வளவு அசிங்கமா சிரிக்கிற? என் கையில பாருங்க ஐஸ்கிரீம். கையில ஐஸ்கிரீம் தானே வச்சிருக்கிற, அதுக்கு ஏன்டா அடுத்த மீன் செட்டிக்குள்ள நீ கைய விட்ட மாதிரி இவ்வளவு ரியாக்ஷன் குடுக்குற? ரியாக்ஷன் கம்மி பண்ணு, ரியாக்ஷன் கம்மி பண்ணு. அதுக்கு ஏன்டா மூஞ்சில 300 நம்பியார காட்டுற? பேக்ல போடா. ஒரு பொண்ண நான் லவ் பண்ண அது தப்பா? ஒரு பொண்ண லவ் பண்ணா தப்பு இல்லடா, ஒவ்வொரு பொண்ணா தினமும் ஒவ்வொரு பொண்ணா லவ் பண்ணாதே அது தப்பு. காக்கா தூக்கிட்டு வந்து போட்டா கருவாடு துண்ட மாதிரி இருக்கியா இவன்? இவன் எல்லாம் லவ் பண்றியா? நமக்கு ஒரு பொண்ணு திக்க மாட்டேங்குதுடா வாழ்க்கையில, ஒரு வசந்தமே பிறக்க மாட்டேங்குதுடா. ஒரு பொண்ணை மட்டும் இல்ல, நான் நிறைய பொண்ண லவ் பண்ணிருக்கேன். நிறைய பொண்ண லவ் பண்ணியா? நீ எயிட்ஸ் வந்துதான் நீ சாக போற. இனிய மாதிரி கண்டிப்பா நீ சாகம் பண்ணா உனக்கு சும்மாவே விடாது, அள்ளிய போறா. நீ நிறைய பொண்ண லவ் பண்ண, நாங்க நம்மனே அடைய போய் சொல்றதும் அளவு இல்லையாடா. ஒரு பொண்ணை நீ வீடியோல காமிடா பாப்பா, எல்லாம் அந்த ஐட்டமா சுத்திக்கிறதையா லவ் பண்ணிட்டு பொண்ண லவ் பண்ணாராம். பொண்ண ஐட்டத்தை லவ் பண்றது ஒரு பெரிய விஷயமாடா. மனசு மசால் வரையா ஆளு கொஞ்சம் பிச்சு கொடுக்கறதுக்கு இருந்த ஒரு மனசு தான் நான் உங்களுக்கு என்னைக்கு எடுத்து போட்டுறேன். இந்த ஐஸ பார்க்க போதெல்லாம் எனக்கு அந்த ஐஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். அட்லீஸ்ட் அந்த ஐஸ தான் என்னால, அட்லீஸ்ட் இந்த ஐசியாவது. நல்லா காண்டா மிருகம் கக்கா போன மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு டபுள் மீனிங்ல பேசுறான். நாம ஏய் நீ நல்லா டங் பாடுறவன், நாக்கிலேயே நடன மாதிரியானே, உனக்குள்ள இவ்வளவு திறமையான கலை, காலிலதான் டான்ஸ் ஆட முடியும் ஆனா நாக்கிலேயே டான்ஸ் ஆட முடியும் அப்படின்னு ஒருத்த நிரூபிக்கிறியானா பாத்துக்கங்க நல்லா. ரவ கவலையா இருக்கு, நீ ஐஸ்கிரீமியே இந்த நக்கு நக்கிறிய. அப்ப லவ்வர் எல்லாம் எந்த மாதிரி பண்ணுவனியெல்லாம் அதான் உன் கூட எவ்வளவுமே இருக்க மாட்டேங்கிறாளுங்க, பாதிலேயே விட்டுட்டு ஓடிடுறாளுங்க. இந்த மாதிரி பொண்ணா எவடா இருப்பா உன் கூட? வீடியோ பார்த்து உண்மையிலேயே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பேசுனது எல்லாமே ஜஸ்ட் ஒரு காமெடிக்காக மட்டும்தான் நான் பேசியிருப்பேன். என்னதான் கருப்பு காத்து கருப்புகளையா, யாரா இவன் கிரிக்க மாதிரி பண்ணிட்டு இருக்கியா, யாரா இவன் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம நினைச்சதில்ல. ஆனால் ஓப்பனாக சொல்கிறேன், இவன் பண்ணுற ஒரு விஷயத்தை எவனுமே பண்ண முடியாது. அந்த சுடுகாட்டில் அந்த பணம் கெட்ட போட்டு போனது இதெல்லாம் வேற லெவல். நான்லாம் அதிகமாகவே சிரிக்க மாட்டேன், ஆனால் நானே சிரிக்கிறேன் அப்படின்னா எந்த அளவுக்கு அவன் காமெடி பண்ணுறியான நீங்களே யோசிச்சு. உங்களுக்கெல்லாம் தெரியும், உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. செல்வம் அப்படிங்கிற ஒரு ப்ரோ கேட்டிருந்தார், அவருக்காண்டி தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு இல்லை அடுத்த வீடியோ இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட அவரை பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்தா மட்டும்தான் நான் அடுத்து போடக்கூடிய வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நிறைய வீடியோ போட்டுட்ருக்கிறேன், இன்னும் ஒரு 10 வீடியோ போட்டேன்னா 100 வீடியோ போட்டுருவேன். 200 சப்ஸ்கிரைபர் கூட வரலை, சரி பரவாயில்ல நம்ம போடுறத போட்டுகிட்டே இருப்போம். இது மாதிரி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை மீட் பண்ணலாம். பை. லவ் பண்ணுற மாட்டெல்லாம் விட்டு விட்டுட்டு